உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 14/8/2023 சோபகிரது வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி திரையோதசி திதி. காலை 10:26 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். காலை 11:07 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு பூசம். இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி, பத்ராச்சலம், ராமபிரான் புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல, புதிய விஷயங்களை தேடி கற்க, விவசாய பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கனவு மனைவிகளும் நெருக்கம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறையால் நீங்கள் கைமாற்றாக வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். தவறு செய்தவர்களை இங்கே தட்டி கேட்பீங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய ஆலோசனையை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க.
உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. என்ற நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த விருச்சிகராசி காரணிக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்கள் மனதில் தோன்றும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எடுத்த வேலையை முடிக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நீங்க தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் அளவாக பழகுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைந்து கிடந்த திறமைகள்லாம் வெளிப்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. மனைவி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. அரசால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும். வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும். ஆடை ஆபரணம் எல்லாம் சேரக்கூடிய நிலை இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.